வணக்கம், நான் டாக்டர் ஜி வேல்குமார். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் நுரையீரல் நோய் சிறப்பு மருத்துவராக பணிபுரிகிறேன். கடந்த 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக தேடிக்கிட்டு இருக்க விஷயம் கொரோனாவை பற்றி தான். ஆனால் 2000 வருஷமாக இந்த உலகத்தில் இருக்கிற டிபி நோயை பற்றி, அதாவது காச நோயை பற்றி நாம் முழுசாக தெரிஞ்சுக்கவும் இல்லை, இன்னும் அதனுடைய விழிப்புணர்வு நமக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 24 வந்து உலக காசநோய் தினமாக கடைபிடிக்கப்படுது. 1882 இந்த நோய் எதனால் வருதுங்கிறத ராபர்ட் காக்குங்கிறவர் கண்டுபிடிச்சார். அந்த கிருமி தான் மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ்ங்கிற கிருமி. அதை நினைவுபடுத்த தான் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 24 உலக காசநோய் தினமாக கடைபிடிக்கப்படுது. ஆனால் இதை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் வந்து, இந்த நோய் யாருக்கு வரலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதில் யாருக்கு வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் வரலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து கர்ப்பிணி பெண்கள்லேருந்து வயது முதிர்ந்தவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் இந்த நோயினால் தாக்கப்படலாம். இதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து, இந்த நோய் எங்கெல்லாம் பாதிக்கும் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% வந்து இது நுரையீரலை தான் பாதிக்கும். மிச்ச 10% வந்து ஒரு நெறிக்கட்டுதலாகவோ, இல்லை நுரையீரலை சுற்றின ஒரு நீர் தேங்குதலாகவோ, இல்லை வயிற்று பகுதியில் பாதிக்கப்படுறதாலோ, இல்லை கல்லீரலை பாதிக்கப்படுறதாலோ, இல்லை எலும்பு பகுதியை பாதிக்கப்படலாமோ, இல்லை மூளையை கூட பாதிக்கப்படலாம். சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல இருக்கிற நகத்தையும் முடியையும் தவிர இந்த டிவி கிருமி உடம்புல எங்கே வேணாலும் பாதிக்கப்படும். ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக, அதாவது 90% நுரையீரல் வச்சு தான். ஸோ இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நோய் எப்படி பரவுதுங்கிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் இந்த நோயிலேருந்து நம்மளே நாமே காத்துக்க முடியும். அதே விஷயம்தான் இப்போ 2-3 வருஷமாக கோவிட்ல நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான். ஏர் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது நீர் திவலைகள். இப்போ நுரையீரலில் ஒருத்தருக்கு டிபி இருக்குன்னா, அவங்க இரும்பும் போதோ இல்லை தும்பும் போதோ அந்த நீர் திவலைகள் காற்றில் படுது. அந்த காற்றை இன்னொருத்தர் சுவாசிக்கும் போது, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் கம்மியாக இருக்கும் போது, அவங்களுக்கும் டிபி நோய் உண்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த நோய் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்மான் டிரான்ஸ்மிஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட், நீர் திவலைகள் மூலமாக பரவுதுன்னு அர்த்தம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக அதே காஃப் ஹைஜீன். இரும்பும் போதோ தும்பும் போதோ ஒரு கைக்குட்டையை வச்சுக்கிட்டோ, இல்லை கையை வச்சு மறைச்சிக்கிட்டோ, நாம் அட்லீஸ்ட் இல்லைன்னா பொது இடங்களில் போகும்போதோ இல்லை பப்ளிக் கேதரிங்கில் போகும்போதோ மாஸ்க் போட்டுக்கிட்டோம்னா இந்த நோயிலேருந்து நம்மளையும் காத்துக்கலாம், நம்மள்கிட்டருந்து மற்றவங்களுக்கு பரவுறதையும் பார்த்துக்கலாம். 4வது விஷயம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயினுடைய அறிகுறி என்ன டாக்டர், இப்போ டிபி இருக்குமாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட இருமல், அதாவது மினிமம் ஒரு 2 மேலே இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, முக்கியமாக வறட்டு இருமலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா. 2வது விஷயம், காய்ச்சல் வருது, அடிக்கடி காய்ச்சல் வருது, முக்கியமாக சாயந்தரம் ஆனால் உங்களுக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா, இல்லை சளி துப்பும் போது லேசாக ரத்தம் வருது, இல்லை சரியான ஒரு பசியும் இல்லை சாப்பாடு சாப்பிட்டாலும் வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க நுரையீரல் மருத்துவரை தயவுசெய்து போய் பார்த்துருங்க. இது டிபியினுடைய அறிகுறிகளாக இருக்கும். 5வது முக்கியமான விஷயம், இணை நோய்கள். டிபினா டிபியை மட்டும் பார்த்துக்கிட்டா போகாது, நமக்கு சுற்றி இருக்கிற நோய் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ், சுகர், அதாவது புவர்லி கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், சரியான முறையில் சுகர் கட்டுப்பாடில் வைத்துக்காத பீப்புளுக்கு இந்த நோய் எளிதாக பாதிக்கப்படலாம். அதாவது ஒரு நார்மல் பர்சன், சுகர் இல்லாத பர்சனுக்கும் சுகர் சரியான முறையில் இல்லாத கட்டுப்பாட்டில் வைக்காத பர்சனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, இவரை விட இவருக்கு 3 டிபி வரதுக்குரிய பாதிப்புகள் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் இணை நோய்கள், நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன இருந்தாலும் அதை கரெக்டான முறையில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நோயினுடைய வீரியத்திலேருந்து நாம் கட்டுப்படுத்தலாம். 6வது விஷயம், இதுக்கு மருத்துவம் என்னென்னா, இவ்வளோ தூரம் நம்ம என்னெல்லாம் பேசினாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயை ஒழுங்காக கண்டுபிடிச்சி கரெக்டான முறையில் ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டிங்கன்னா 100% இந்த நோயிலேருந்து நம்ம குணப்படுத்தப்படலாம். ஏர்லியராக, அதாவது உங்களுக்கு அறிகுறி இருக்கும் போது டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது எக்ஸ்ரே சளி டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்டி டியூபர்க்ளோசிஸ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டு குறைஞ்சது டாக்டருடைய அறிவுரைப்படி 6-8 ஆறுலேருந்து 8 ஒழுங்காக போட்டிங்கன்னா 100% இந்த நோயிலிருந்து நாம் மீளலாம். ஆனால் சரியான முறையில் இப்போ 1-2 போட்டவுடனே இந்த மெயினான சிம்டம்ஸ்லாம் நமக்கு நல்லான மாதிரி, உடம்பு ரொம்ப சூப்பரான மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ மாத்திரை இவ்வளோ நாள் போடாத, உனக்கு அந்த பாதிப்பு வரும், இந்த சைட் எஃபெக்ட் வருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், இவ்வளோ மாத்திரை போட்டாச்சு நமக்கு தான் உடம்பு நல்லா இருக்கே, டாக்டர் சும்மா சொல்லுவாங்கன்ற மாதிரி விட்டுட்டோம்னா தான் பிரச்சனை வரும். இது என்ன ஆகும்னா,
எம்டிஆர் தெரப்பின் டிபின்னு சொல்லுவோம், அதாவது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ், பன்னிலை மருந்துக்கு அடங்காத டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நோய் வந்துச்சுன்னா இது ரொம்ப கொடுமையானது தான், இதனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், இதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுடைய வீரியமும் அதிகம். ஸோ இந்த நிலைமைக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் கவர்மெண்ட்கள் வந்து பல விஷயங்களை நமக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல பாலிசிஸ், மக்களுடைய பெனிஃபிட்டுக்காக பல பாலிசிஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு டிபி இல்லாத இந்தியாவை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம கவர்மெண்ட் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. அதாவது 2025 டிபியை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணுங்கிறது தான் இந்தியாவுடைய எய்மாக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கான வழியில் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 100,000 பேருக்கு 117 டிபி வருதுன்னு இருக்குது. 2025 அந்த 100,000 பேருக்கு 44 கொண்டு வரணுங்கிறது தான் கவர்மெண்ட்டுடைய ஒரு டார்கெட்டாக நம்ம வச்சு இதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா என்ன சொல்லணும், முக்கியமாக என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், காஃப் ஹைஜின், அதாவது பொது இடங்களில் இருமும் போதோ தும்மும் போதோ ப்ரொடெக்டடாக, அதாவது ஒரு கர்ச்சிஃபோ இல்லை கையை வச்சு மறைச்சிட்டோ இருமணும். பப்ளிக் கேதரிங்கில், ஒரு க்ரௌடட் பிளேஸில், இல்லை உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னா மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்டருந்து மற்றவங்களுக்கு போகிறதும் மற்றவங்கள்டருந்து உங்களுக்கு வரதும் பாதிக்கிற இதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹைஜீன், நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ராப்பர் ஃபுட் இன்டேக், நல்ல ஒரு ப்ரோட்டீன் இன்டேக், ரெகுலரான டைமில் சாப்பிட்றது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறது, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். நாலாவது முக்கியமான விஷயம், பர்டிகுலராக நான் இப்போ ரொம்ப அதிகமாக நோட் பண்ணுறது, ஹாஸ்டலில் ஒரே ரூமில் ஒரு 4-5 பசங்க இருந்தாலோ, இல்லை ஃபாரினில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே ஒரு 5-6 பேர் ஒரே ரூமில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் தயவுசெய்து மேக் ஷுர் தட் வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கணும் உங்கள் ரூமில். ஸோ ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரியான முறையில் வென்டிலேஷன் இல்லை, காற்றோட்ட வசதி இல்லைனாலும் அதிலிருந்து ஏர்மான் டிரான்ஸ்மிஷனாக இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவுறது. ஸோ முக்கியமான இது ஒரு விஷயம், ஹாஸ்டலில் தங்குற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரினில் ஒரு ரூமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் வென்டிலேஷன் கரெக்டான முறையில் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். இந்த வருஷம் இந்த மார்ச் 24 உலக டிபி தினத்துடைய எய்ம் பார்த்தீங்கன்னா, எஸ் வி கேன் எண்ட் டியூபர்குலோசிஸ். கண்டிப்பாக இந்த ஈஸியான வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றிட்டு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த நோயினை பற்றின விழிப்புணர்வை கொடுத்துட்டு, ஒழுங்கான முறையில் நம்ம வைத்தியத்தை பண்ணி டாக்டருடைய அறிவுரைப்படி பண்ணோம்னா 100% நாம் இந்த நோயிலிருந்து ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.